ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகி இப்போ சூப்பராக போயிட்ருக்கு சீரியல் அப்படின்னு சொன்னால் நம்ம நீதானேந்தன் பொன்வஸ்தம் சீரியலை தாராளமாக சொல்லலாம் இந்த சீரியலில் ஹீரோயின் ரோல் பண்ணிட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா தர்ஷனா இந்த சீரியலில் அனு அப்படிங்கிற ரோலை சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்கள பற்றின ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் பார்த்திங்கன்னா வைரலாக பரவிட்டுருக்கு வாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தர்ஷனா அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எப்படியாவது சினிமா ஃபீல்டில் போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காங்க ஆனால் இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்காங்க அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் டாக்டராக இருந்திருக்காங்க ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இவங்க விஸ்காம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுடைய வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பார்த்திங்கன்னா நீ மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா டாக்டர் தான் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சோன்னே அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிச்சுட்டேன் ஆனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்கில் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதல் சீரியலாக இருந்திருக்கு முதல் சீரியலேயே சூப்பராக நடிச்சு நிறைய ஃபேன்ஸை பார்த்திங்கன்னா இவங்க கட்டி எழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வைரலாக பரவிட்டு இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அதாவது வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஸோ அதை பார்த்து நிறைய பேர் உண்மையிலே உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவங்க கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க எனக்கு இப்போது இருபத்தஞ்சு ஆயிடுச்சு ஸோ அதனால் எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா மேரேஜ் படிக்க சொல்லி இப்போவே கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போவே என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் நான் தான் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டும் இப்போ தான் நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினால் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் தயவு செஞ்சு இப்போதையும் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய அப்பா அம்மா சொல்கிற பணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அனு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அணு இந்த சீரியல் நடித்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே நல்ல பேர் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னை யார் எங்கே பார்த்தாலுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டுபிடிச்சிட்றாங்க நீங்கள் தான் அனுரோல் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்பவே நல்லா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை பாராட்டுவாங்க முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேர் ஃபேன் பேஜெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வேறு அனுப்புகிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் கரெக்டான சீரியல் நூஸ் பண்ணி நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அனு சொல்லியிருக்காங்க நான் இந்த சீரியலை சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது வித்தியாசமாக இருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சீரியலை நான் செலக்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் நடித்ததுக்கு அப்புறமா என்னுடைய அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க ஸ்டார்டிங்கில் மீடியா ஃபீல்டு அப்படின்னா ரொம்பவே பயப்பட்டுருந்தாங்க இப்போ இந்த சீரியல் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஓகே பொண்ணு சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனு சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே என்னுடைய கல்யாண விஷயங்களை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நீதானிந்தன் பொன்னுவஸ்தம் சீரியலில் வர எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அனுவுடைய ஆக்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க